ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு நடக்க போகுது சரிங்களா. அப்போ அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சின்சியராக வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா. அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா. அது வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு வந்து கேட்கல, உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்போ ஆல்ரெடி வந்துட்டு நீங்க இப்ப நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 50 வயசு இருக்கவங்க வந்துட்டு இப்போ வந்து எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறாங்க. இப்ப அவங்களா வந்துட்டு அந்த பிசிஐ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எப்பயோ பண்ணிருப்பாங்க, இப்போ வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ரினியூவல் பண்ணிருக்க மாட்டாங்க சரிங்களா. இப்போ இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரினியூவல் எப்படி பண்றது பிசிஐல அப்படின்றத வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரினியூவல் பண்றதுக்கு கொஞ்சம் காசு வந்துட்டு தேவைப்படும் ஓகேவா, அதையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா இப்போ எம்ஆர்பி எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா 179 நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு ரினியூவல் சர்டிஃபிகேட் உங்களுடைய பிசிஐ சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க, ரினியூல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. அதுக்காக வேண்டியதான் இந்த வீடியோ சரிங்களா. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூகுள் போய்க்கங்க. கூகுளில் போய் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா TNPC அதாவது தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க போய்க்குங்க ஓகேவா. இப்போ வந்துட்டு கூகுளில் வந்து என்ன பண்ணி TNPC அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் இருப்பீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்துட்டு ரெண்டு பிளிங்க் அடிக்கும் ஓகேவா. என்ன பிளிங்க் அடிக்கும் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ ரெனிவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்க்குள்ள போயிருக்கோம் சரிங்களா. ரினியூவல் ஆப்ஷன்ஸ்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் ஆல்சோ அதோடைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணு கேட்கும் சரிங்களா. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் வந்து அங்கே கொடுத்து சைன் அவுட் பண்ணியிருக்கீங்க அதோட இமெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்க டைப் பண்ணிக்கோங்க. சாரி, ஃபர்கட்டன் பாஸ்வேர்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு நியூ பாஸ்வேர்டு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நியூ பாஸ்வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணி அதில் வந்து புட் பண்ணிட்டு என்ன அதில் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு உள்ள போயிடுறீங்க சரிங்களா. போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும் அப்படின்னா ரினியூல் ஆப்ஷன் சொல்லிட்டு வந்துட்டு என்ன இருக்கும் இருக்கும் சரிங்களா. அந்த ரினியூல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அதில் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபோட்டோ அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஆல்ரெடி பிசிஐ வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அதை சர்டிஃபிகேட் ஓகே அதோட வந்துட்டு அதோட PDF ஃபார்மேட் கிடையாது JPEG ஃபார்மேட் ஓகேவா. அந்த ஃபார்மேட் வந்து என்ன பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அதில் வந்துட்டு கேட்கும் சரிங்களா. இந்த மூணையும் வந்துட்டு என்ன பண்ணுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஓகே. சப்மிஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெயில் வரும் ஓகே. எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் அது TNPC போர்ட்லேருந்து என்ன பண்ண ஒரு மெயில் வரும் சரிங்களா. நீங்கள் வந்துட்டு கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கடா, தட்ஸ் மீன்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC கோடு எந்த பேங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும். அண்ட் ஆல்சோ சம் டீடெயில்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் கேட்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த அக்கௌண்ட் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்துட்டு இப்போ தான் ரீசனாக பண்ணேன், எனக்கு வந்துட்டு எவ்வளோ கேட்டுச்சு அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து 500 அண்ட் ஆல்சோ அண்ட் GST அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 599 சரிங்களா. 599 5 இயர்ஸுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு என்னென்னு தெரியல, ஒரு ஜஸ்ட் வந்துட்டு இதே வந்து என்ன பண்ணிக்கோங்க இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்துட்டு ஜிபே பண்ணிருங்க, அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கொடுப்பாங்க ஜிபே அதாவது அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கூட என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அண்ட் ஏசி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து ஜிபே பண்ணிவிட்டு அதோட அக்கௌண்ட் நம்ம சென்ட் பண்ண நம்பர் ஓகேவா அது UTR கோடு அண்ட் IFSC கோடு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிடணும் மெயில் வந்து என்ன பண்ணிடணும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே ஓகே நேம் அண்ட் உங்களுடைய UTR நம்பர் அண்ட் ஆல்சோ பிசிஐ சர்டிஃபிகேட்டோட அந்த காப்பி ஓகே அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி வந்து என்ன பண்ணிக்கோங்க அவங்க சென்ட் பண்ணிடுங்க ஓகே. சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு உடனே வந்து என்ன பண்ணிட்டேன் எனக்கு வந்துட்டு உடனே மறுபடியும் வந்து என்ன பண்ணிடுச்சு மெசேஜ் வந்துருச்சு ஓகே அதாவது ஜஸ்ட் மீன்ஸ் மெயில் வந்துருச்சு சரிங்களா. என்ன மெயில் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரினியூவல் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு எங்களுக்கு வந்து ரினியூவ் வந்துருச்சு ஓகே. இப்போ உங்களுடைய ரினியூவல் சர்டிஃபிகேட் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போஸ்ட் எதுவுமே வராது, அது இசர்டிஃபிகேட்டாக மட்டும்தான் வரும். அது வந்துட்டு உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மளுடைய TNPC போய் என்ன TNPC அந்த வெப்சைட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம் போய் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுவும் வெரி சிம்பிளாக நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய இப்போ உங்களுக்கு யூசர் நேம் தெரியும் அண்ட் பாஸ்வேர்டு தெரியும். இப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணுறீங்க அதில் போட்டிங்க அப்படின்னா ரினியூவல் சர்டிஃபிகேட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அந்த பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்துட்டு எம்ஆர்பி வந்து குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரினியூல் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ எப்படி வந்து ரினியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.